Hi Friends! Great day to all! Welcome back to Rainbow Talk Channel! இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா நம்ம ஃப்ரெண்ட் listல கேட்ட கேள்வி தான் இது என்னென்னா மாத விடாயின் போது இன்டர் கோர்ஸ் இருக்கலாமா அப்படி இருந்தால் கரு தரிக்கும்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் நெய்பர்ஸ்லாம் சொல்கிறாங்க இது ட்ரூவா அப்படி இருக்கலாமான்னு கேட்டிருந்தாங்க ஸோ இதை பற்றியான ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க த்ரோட் அட் எண்டு வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் அதற்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா நீங்கள் என்னோடய லைஃப் சாட் பண்ண விரும்புனீங்கன்னா நம்ம சேனல் மெம்பர்ஷிப்போடு நீங்கள் ஜாயின் பண்ணணும் நீங்கள் ஆல்ரெடி சேனல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடியை என்னுடைய மெயிலுக்கு நீங்க சென்ட் பண்ணுங்க இனி நம்ம வீடியோக்குள்ள போகலாம் மென்சுரல் டேஸ் இந்த மாதவிடாயின் போது ஒரு சிலருக்கு பீரியட்ஸ் டூ டேஸ் மட்டும் இருக்கும் இல்லை ஃபைவ் டேஸ் செவன் டேஸ் ஒரு சிலருக்குலாம் நைன் டேஸ் வரைக்கும் இருக்கிறது முதலில் உங்களுடைய மென்சுரல் சைக்கிளிங் அண்ட் மென்சுரல் டேஸ் வந்து கரெக்டான முறையில் நடைபெறுதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதிகபட்சமாக பெண்களுக்கு ஒன்பது நாட்கள் வரைக்கும் மாதவிடாய் நிகழலாம் அதற்கு மேலே நிகழ்ந்துச்சுன்னா ஒன்ஸ் ஹாஸ்பிட்டலில் கன்சல்டேஷன் பண்ணணும் இல்லை எனக்கு மென்சுரல் வந்து ஒன் டே தான் இருக்குது இல்லை டூ டேஸ் தான் இருக்குது அதுவும் ஒரு நாளைக்கு ஒரு பேட் நினைகிற அளவுக்கு தான் இருக்குது இன்னும் ஒரு சிலருக்கு அது கூட இருக்க மாட்டேங்குது ரொம்ப லோ லெவலாக இருக்குது ஸ்பாட்டிங் மாதிரி தான் எனக்கு ப்ளீடிங் ஆகுது அப்படிங்கிறவங்களும் ஹாஸ்பிட்டலில் கன்சல்டேஷன் பண்ணணும் ஏனென்றால் மாதவிடாயின் போது வெளிவருகின்ற அந்த உதிரப்போக்கு குறைந்தது இரண்டு நாட்களாவது நல்ல ஃப்ளோவில் வெளியே போயிருக்க வேண்டும் அதை தவிர்த்து ரொம்ப கம்மியான ஃப்ளோவில் போச்சுன்னா உங்களுக்கு ஏதேனும் ஒரு தொந்தரவை உடம்பில் ஏற்படுத்தி கொண்டே தான் இருக்கும் இதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ளலாம் கர்ப்பப்பையில் பையில் இரத்த ஓட்டம் சரிவர இல்லாமல் இருப்பது மற்றும் ஹெச்பி லெவல் கம்மியாக இருப்பது இன்னொன்று ஹார்மோனில் ஏதேனும் ஒரு சமநின்மையாக காணப்படுவது இந்த ஒரு காரணத்தினால்தான் மிக முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா இப்போ இந்த கர்ப்பப்பையில் இரத்த ஓட்டம் சீராக இல்லாமல் இருப்பதற்கு நாம் உடை அணியும் பழக்க வழக்கங்களே மிகப்பெரிய காரணியாக இருக்கிறது என்னென்னா லெகின்ஸ் ஜீன்ஸ் ரொம்ப டைட்டடாக போட்டு நீங்கள் ட்ரெஸ் அணியும் போது கண்டிப்பாக இடிப்பை சுற்றி இருக்கின்ற இரத்த ஓட்டம் சரிவராக நடப்பது கிடையாது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கர்ப்பப்பை இருக்கின்ற இடம் பெண்களுக்கு எப்பொழுதுனா உங்கள் வயிற்று பகுதியில் தொப்புள் இருக்குதுங்கள அதுலருந்து மூணு ஃபிங்கரை வயிற்றீங்களா அதுதான் உங்கள் கர்ப்பப்பை இருக்கின்ற இடம் இப்போ எல்லாருமே வந்து இந்த லோ ஹிப்பில் தான் வந்து பேண்ட் பண்ணுறது லெகின்ஸ் போடுறதுலாம் இருக்குறீங்க ஸோ இப்போ அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப டைட்டு கொடுத்தீங்கன்னா என்னாகும் இரத்த ஓட்டம் நடைபெறாது அது நாளடைவில் என்னாகும் உங்களுக்கு செல்ல செல்ல இரத்த ஓட்டம் கம்மியாகும் உதிரப்போக்கு கம்மியாகும் ப்ளீடிங்கும் ரொம்ப கம்மியாகி விடும் அதோடு மட்டும் இல்லாமல் சிஸ்டு நீ பிசி ஓடிங்கிற ப்ராப்ளம் முதல் கொண்டு கிரியேட் ஆகும் ஸோ எப்பயுமே காட்டன் உடை அணியுங்க இடுப்பை சுற்றி நீங்கள் உடை அணியும் போது கொஞ்சம் லூஸாக உடை அணிவது சிறந்தது அடுத்தது மாதவிடாயின் போது உடலுறவு வைத்து கொள்ளலாமா வேண்டாமாங்கிறது தான் கேஸ் நீங்கள் மாதவிடாயின் போது இன்டர் கோர்ஸ் இருந்தீர்கள்னா அதை நீங்கள் அப்கமிங் மந்தில் செய்து அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணிட வேண்டும் அப்படி இருக்கவே கூடாது அது மிகப்பெரிய தீங்கை மட்டும்தான் விளைவிக்கும் நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே நிறைய சொல்லுவாங்க நம்ம கன்சீவ் வாகணும்னு அதில் நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது யார் என்ன சொன்னாலும் ஒன்றுக்கு ரெண்டு மூணு பேர்கிட்ட போய் நீங்கள் டிஸ்கஷன் பண்ணுங்க அது உங்கள் மனசுக்கு சரியாக இருந்தால் மட்டும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை எங்கள் எனக்கு இது சரி வரலை அப்படின்னு தோணுச்சுன்னா அதை செய்து நீங்கள் பண்ணாதீர்கள் இது எவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தை விளைவிக்குங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் மாதவிடாயின் போது இன்டர் கோர்ஸ் இருந்தீர்கள்னா என்ன நடக்கும்னா வெளியே வருகின்ற உதிரப்போக்கு சரியாக செல்லாமல் அது ஒரு அடைப்பு மாதிரி மாறிவிடும் அதாவது ரிவர்ஸ் ஃப்ளோவாக ஆறிவிடும் வெளியே வராமல் திரும்பி உள்ளே சென்றுவிடும் ஒன்ஸ் நீங்கள் இன்டர் கோர்ஸ் இருக்கும்போது இப்படி இருந்தால் கருமுட்டை குழாயில் அடைப்பு ஏற்படும் இந்த அடைப்பு என்ன ஆகும்னா கருமுட்டை குழாயிலிருந்து கருமுட்டை வெளியே வராமல் தடுத்து நிறுத்தும் இதனால் உங்களுக்கு கரு உருவாவது தள்ளி போகும் அதோடு மட்டும் இல்லாமல் பாடி வீக்னஸ் பாடி டயர்ட்னஸ் வந்து ரொம்பவே ஆகும் ஸோ நீங்கள் மென்சுரல் டேஸ் அப்போ எந்த ஒரு ஒர்க்கையுமே பார்க்காம இருக்கணுங்கிறதுனால தான் இந்த தூரமான நாட்களில் மட்டும் பெண்களை எப்போமே தனிமைப்படுத்தி வைத்து கொள்வார்கள் அந்த காலத்துலலாம் அதனால தான் நான் சொல்கிறேன் இன்டர் கோர்ஸ் இருக்காதீர்கள் உங்களுக்கு மென்சுரல் ஆன அந்த நாட்களில் உதிரப்போக்கு குறைந்தது இரண்டு நாட்களாவது இருக்க வேண்டும் அதிகபட்சம் ஒன்பது நாட்கள் வரைக்கும் இருக்கலாம் அதற்கு மேலையும் போகக்கூடாது கீழேயும் வரக்கூடாது அதே மாதிரி இன்டர் கோஸும் இருக்கக்கூடாது மென்சுரல் டேஸில் இது ப்ரெக்னன்சியை டிலே ஆக்கத்தான் செய்யும் ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்ட கேள்விக்கு சரியான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கேன்னு நான் நினைக்கிறேன் இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக நீங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸை தெரிவிக்கலாம் மேலும் உங்களுக்கு எது போன்ற வீடியோக்கள் வேணும் என்பதனையும் கூட நீங்கள் தெரிவிக்கலாம் அதற்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய ரெயின்போ டாக் சேனல் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க நியாபை பலைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்